ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிஜிடி. நம்ம என்ன பார்க்க போறோம்னா அஃப்கோர்ஸ் அப்டேட்ஸ் தான், நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. ஒன்று ஒன்று பார்ப்போம். இந்த வீடியோவில் சேனலுக்கு புதுசு வந்தாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க கிளப் எடுத்த உடனே நம்ம டிசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு ராக் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 8th பிளாக் ஆடமோட ஃபுல் ஃபிளஷ்டு டெய்லர் வரப்போது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் ஒரு டீசர் கூட வரல, ரெண்டு மூணு ஃபுட்டேஜ் ஒன்று தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதுவுமே அந்த அளவுக்கு அதிகமான ஃபுட்டேஜும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு ஆக்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு எப்போ இந்த பிளாக் ஆடமோட டெய்லர் வரப்போதுன்னு. ஸோ ஜூன் 8th பிளான் யோசிச்சுக்கோங்க, அன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் கலெக்ஷன் அந்த அளவுக்கு ஏறல, அதனால இப்போதைக்கு மார்வல் முடிஞ்ச அளவுக்கு அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணு சொல்லிட்டு இலுமினாட்டியில் இருக்க சீக்வன்ஸ்னா இப்போதைக்கு யூடியூப்லயே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்கோர்ஸ் டிவி ஸ்பாட்லயே அதனால வர ஆரம்பிச்சிது இப்போ. ஸோ அந்த மாதிரி இலுமினாட்டி மெம்பர்ஸோட ஃபர்ஸ்ட் லுக்னா இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு, அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் கிடைச்சிருக்கு. நம்ம தியேட்டர்ல பார்த்தோம்ல அது கிடையாது, அஃபிஷியலா யூடியூப்ல யூஸ் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் லுக் கிடைச்சிருக்கு. ஏன் பாக்ஸ் ஆஃபீஸ் குறையக்கூடாது இன்னும் ஏறணும் சொல்லி தான் இந்த மாதிரி பண்றாங்க. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனா வந்திருக்கு, அதாவது சில பேர் கிரிட்டிக்ஸுக்கு இந்த மிஸ் மார்வல் போட்டு காமிச்சிருக்காங்க, நிறைய பேருக்கு போட்டு காமிச்சிருக்காங்க, நிறைய பேருக்கு காமிச்சிருக்காங்க. பிரீமியரும் நடந்து முடிஞ்சிருக்கு மிஸ் மார்வலுக்கு. சரி, பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொன்னது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, அதாவது சீரிஸ் நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் இன்னொரு விஷயத்தையும் அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சீரிஸ் கொஞ்சம் சைல்டிஷா இருக்கு. அதாவது இப்ப நீங்க ஒரு 10th 12th படிக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களோட சீரிஸ் சூப்பராகவே கனெக்ட் ஆகுமா, ஸ்கூல் ஏஜ்ல இருக்க பசங்களோட இது சூப்பராகவே கனெக்ட் ஆகுமா, ஈஸியாவே இந்த ஷோவை அவங்களோட ரிலேட் பண்ணிக்க முடியுமா, அதுக்கேற்ற மாதிரியே நிறைய காமெடிஸும் இருக்கு, உள்ள நிறைய ஜோக்ஸும் இருக்கு, எல்லாமே அவங்க கூட ரிலேட் ஆகும். பட் மற்றபடி பெரிய ஆட்கள், அதாவது மிட் தேர்ட்டிஸ்ல இருக்கவங்க, அவங்க தான் இந்த சீரிஸை பார்த்தாங்கன்னா என்னடா குழந்தைத்தனமா இருக்கு, இந்த மாதிரியான மார்வல் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்களாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போதைக்கு ரியாக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு. எஸ் அதுக்காக தான் இந்த சீரிஸுக்கு பிஜி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பிஜினா எல்லாருமே பார்க்கலாம், பக்கமா மார்வல் பிஜி 13 தான் இருக்கும், பட் எல்லாருமே பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க இது எந்த அளவுக்கு சைல்டிஷா இருக்குன்னு. அந்த மாதிரி தான் சீரிஸ் இருக்காம். அப்கோர்ஸ் நீங்க இதை சீரியஸா இருக்கும் அந்த மாதிரி எதிர்பார்த்துறாதீங்க, பிகாஸ் நிறைய பேர் மூணு நைட் சீரிஸா பார்த்திருப்பீங்க, அது செம சீரியஸா போயிருக்கும், நடுவில் நடுவில் காமெடி வந்திருக்கும். பட் இந்த சீரிஸ் அப்படியே தலையில தான் இருக்க போது, சீரியஸாகவே போக போறது இல்லைன்னு நினைக்கிறேன், ஃபுல்லா காமெடியன் ஃபன்னா தான் போயிட்டு இருக்க போகுது. ஸோ அதனாலே நிறைய பேருக்கு இந்த சீரிஸ் பிடிக்காம போக கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுதான் இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனாகவும் இருக்கு. நிறைய பேர் ஹாக்கியோட கம்பேர் பண்ணும்போது இந்த சீரிஸ் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க. ஸோ அதனால இந்த சீரிஸ் கிட்ட இருந்து ரொம்ப அதிகமான எதிர்பார்க்காதீங்க, கண்டிப்பா இது நிறைய பேருக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கும் தான் நினைக்கிறேன், அதுக்கு மேல இந்த சீரிஸ்ல எதுவும் இல்லை. சரி, அதுக்கப்புறம் சீரிஸை பத்தி பேசும்போது ஷியல்க் சீரிஸ், ஸோ அதோட ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டிஸ்னி பிளஸ்ல. எல்லாரும் பார்த்துருப்பீங்களா டிஸ்னி பிளஸ்ல அப்படிங்கிறது டவுட் தான். இந்த ட்ரெய்லரை என்ன சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இதுல சிஜி எஃபெக்ட்னா நாங்கள் ஏத்தி இருக்கும், சிஜி எஃபெக்ட் இந்த ட்ரெய்லர்ல நல்லா இருக்கு, எல்லாரும் வாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் டிஸ்னி பிளஸ் குள்ளே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, யூடியூப் கூட அது வரல. அப்படி அந்த ட்ரெய்லர்ல என்ன இருக்கும் சொல்லிட்டு பார்த்தா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதுல அவங்க கலர் ஃபில்டரை ஏற்றி கொடுத்துருக்காங்க, லைட்டா சிஜியில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பட் மற்றபடி ட்ரெய்லருக்கும் அதாவது யூடியூப்ல பார்த்த ட்ரெய்லருக்கும் அதுக்கும் எந்த விதமான பெரிய வித்தியாசங்களும் கிடையாது. ஃபேன்ஸ்னா எப்படியாச்சும் ஷியல் கூட முகத்தை மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம டிஸ்னி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஷியல் முகத்தை மாத்த வேணா, அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவோம், சிஜி இம்ப்ரூவ் பண்ணுவோம் சொல்லி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. பட் முகம் அந்த மாதிரி இருக்கு, ஏன்னா அந்த சிஜி அப்படி இருக்கு, ஸோ அதனால அதை மாத்தவே முடியல. ஸோ இதை எப்படி சரி பண்றது நிறைய பேர் கேட்பீங்க. வெல், ஒரே வழிதான், சானிக்கு பண்ண மாதிரி புதுசா ஒரு மாடல் கிரியேட் பண்ணணும் ஷியல்க்காகவே. இந்த ஃபேஸ் மாடல் கண்டிப்பா யாருக்குமே பிடிக்கல. ஸோ இதே மாதிரி சீரியஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும், ஷியல்க வச்சே கலாய்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை கண்டிப்பா மாடல் அலோவ் பண்ண மாட்டாங்க, அலோவ் பண்ண கூடாது, பிகாஸ் உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி ஹல்க வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஷியல்கையும் அந்த மாதிரி பண்ணிடக் கூடாது. அதே மாதிரி இதே மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதோட இனிஷியல் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. முடியாம 200 மில்லியன் பட்ஜெட் போட்டிருக்காங்க, அது ஃபுல்லுமே வேஸ்ட் ஆகும். கண்டிப்பா ஒரு நல்ல திருப்பு கிடைக்கும் நினைக்கிறேன் மார்வல் ஃபேன்ஸுக்கு. சரி, அதுக்கப்புறம் லோக்கி சீரிஸ்ல இருந்து முக்கியமான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், லோக்கி சீரிஸோட ஷூட்டிங் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்காக எல்லா கேஸ்டுமே ரிட்டர்ன் ஆயிட்டாங்க, இப்போதைக்கு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குதான் நினைக்கிறேன். எல்லா கேஸ்டுமே நம்ம சீசன் ஒன்ல பார்த்த எல்லா கேஸ்டுமே ரிட்டர்ன் ஆகிறாங்க. அதை டாம் ஹிடல்ஸ்டன் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, அந்த லோக்கி சீரிஸோட ப்ரொடியூசர் கூட கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம போன சீரிஸ் மாதிரி இது இருக்காது, கொஞ்சம் நிறைய டிஃபரன்ஸ் நினைக்கிறத விட இந்த சீரிஸ் கொஞ்சம் பிரம்மாண்டமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லைட்டா டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லோக்கி சீரிஸ்க்கு யார் யாரா வெயிட் பண்ணுறீங்க கிளியர் பண்ணுங்க. எப்பதான் இந்த சீசன் 2 வரும்னு கேட்டீங்கன்னா, வெல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்ட்மேன் குவாண்டமேனியா வருதுன்னா அதே டைம்ல தான் இந்த சீசன் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம், எப்போ ரிலீஸ் டேட்டுங்கிறத இன்னும் கொஞ்ச நாளே அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சரி, அதுக்கப்புறம் எக்கோ சீரிஸோட ஷூட்டிங்குமே நடந்துச்சு, அது நடந்துட்டு இருக்கு. ஸோ அது வரையா எக்கோவோட ஃபர்ஸ்ட் லுக்கை காமிச்சிருக்காங்க, அதை தொடர்ந்து எக்கோவோட ஃபர்ஸ்ட் டைட்டிலையுமே காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி எக்கோ சீரிஸ்க்கான ஷூட்டிங்குமே சைடில் வேகமாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டேர்டெவில் சீரிஸ்க்கான ஒர்க்கும் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. பாக மொத்தம் கூடிய சீக்கிரமே டிஸ்னி பிளஸ் இன்னுமே பிரம்மாண்டமாக ஆக போகுது. போற போக பார்த்தா ஒட்டுமொத்த மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸுமே டிஸ்னி பிளஸ்ல கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபென்டாஸ்டிக் 4 இருக்குல்ல, அதோட கேஸ்டிங்கை இன்னும் கொஞ்ச நாளே அறிவிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் கேஸ்டிங்கை பத்தி பேசும்போது எமிலி பெண்ட் அந்த மாதிரி எக்கச்சக்க பேரை ஃபேன் கேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் ஒன்னு கன்ஃபார்மா தெரியுது இப்போதைக்கு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜான் கிரெசன்ஸ்க்கு மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்க்கு அப்புறம் மார்வலும் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கு ரிட்டர்ன் ஆக போறாரு அப்படிங்கிறது ஒன்றே கிளியரா
கிளியரா தெரியுது. ஏன்னா இப்போதைக்கு ஃபேன்ஸோட ரியாக்ஷன் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவா தான் இருக்கு. சில பேர் பழைய ஃபேன்டஸி 4ல இருந்து அவரை கூட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, மத்தபடி முக்காவாசி பேர் கிட்ட ஜான் கிரசன்ஸ்கே கூட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா ஜான் கிரசன்ஸ்கி தான் பெஸ்ட் ஆப்ஷன், பிகாஸ் ஏற்கனவே இருந்திருக்கு கதையை சொல்லிட்டாங்க, இந்த ரெண்டு படமே போதும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம அவரு அப்படியே இங்க வந்தானா அவரோட கேரக்டர் இங்கே செட் ஆகுமா எம்சியில செட் ஆகுமாங்கிறது ஒரு டவுட் தான். அதனால ஜான் கிரசன்ஸ்கி வந்தா தான் கரெக்டா இருக்கும். இவர் தான் எம்சியூக்கு சூப்பரா சூட் ஆயிருக்காரு. இவரை வச்சு அழகா அயன்மேன் லெவலுக்கு இவரை புஷ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏன் இதை விட சூப்பரான ஸ்டோரிஸ் கொடுத்தாங்கன்னா அயன்மேனை விட இவருக்கு ஃபேன்ஸ் அதிகமாகிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ஜான் கிரசன்ஸ்கி தான் கரெக்டா இருப்பாரு நான் நினைக்கிறேன். நீங்க யார் நினைக்கீங்க அப்படிங்கிறது கிளம்ப முடியுங்க. அப்புறம் இன்வின்சிபிள் கேர்ளுக்கான கேஸ்டிங் போதுங்க நடந்துட்டு இருக்கு. எமிலி பிளண்ட் நிறைய பேர் சொல்றாங்க, நீ எக்கச்சக்க பேர் கேஸ்டிங் லிஸ்ட்ல சேர்த்துக்கிட்டே போறாங்க. பட் இதை தவிர அந்த திங்குக்கு யார் நடிக்க போறா, ஹியூமன் டச்சா யார் நடிக்க போறா அப்படிங்கிறது ஒரு டவுட்டா தான் இருக்கு. ஜாக் எஃப்ரான் ஒருவர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க ஹியூமன் டச்சா, இல்ல அது நடக்குமாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட ஃபேன் கேஸ்டா அப்படியே கீழே முடியுங்க. ஃபேன்டாஸ்டிக் 4க்கு அதுக்கப்புறம் தோர்ல வந்தோட ட்ரெய்லர் செஞ்சு ரொம்ப ரொம்பவே சூப்பராகவே போயிட்டு இருக்கு. ட்ரெய்லர் அந்த வியூஸ் கணக்கில் சொல்றேன் நிறைய பேரே பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தோட செகண்ட் ஆன்டிசிபேட்டட் படமா இது இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆன்டிசிபேட்டட் படமா ஒன்று இருந்துச்சு, அந்த எந்த படங்கிறது உங்களுக்கே தெரியும், மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ். ஸோ அது ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போதைக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தோர் 11க்கு தான், மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்க்கும் அப்புறம். அதனால படம் எப்படி இருக்க போதுங்கிற ஒரு ஹைப்பு சைலண்டா கிரியேட் ஆயிட்டு இருக்கு. மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்க்கு திடுதுப்புன்னு கிரியேட் ஆயிடுச்சு ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்க்கு அப்புறம், உங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்போதைக்கு ட்ரெய்லர்ஸ் ஆனவனே நிறைய பேருக்கு ஹைப் கிரியேட் ஆயிடுச்சு, எனக்குமே கிரியேட் ஆயிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஹைப்பை பூர்த்தி பண்ணாங்களான்னு. அது மட்டும் இல்லாமல் படமும் இன்னும் கொஞ்ச நாள் தான் ரிலீஸ் ஆக போகுது, அதாவது இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு நிறைய ப்ரொமோஷன் இருக்குன்னா அதுக்கு போக போகுது. என்னென்ன ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன் இந்த அளவுக்கு இது இம்பார்ட்டண்டாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மல்டிவர்ஸ் மேட்னஸ்க்கு எப்படி ப்ரொமோட் பண்ணாங்கிறது உங்களுக்கே தெரியும். அஃப்கோர்ஸ் எக்கச்சக்க டீஸ் பார்ட்டிஸ் பண்ணாங்க, அது தொடர்ந்து நிறைய ஆட்ஸுமே போட்டிருந்தாங்க, நிறைய பேரோட கொலாபரேட்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தோர் 11க்கு என்னென்ன பண்ண போகிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன வேணால் பண்ணுங்க, பட் அந்த டீஸ் பாட்டை ஒண்டி கட் பண்ணிடுங்க. இந்த படமும் ரெண்டு மணி நேரமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தை டிவி ஸ்பாட்லேயே போட்டு காமிச்சிருக்கீங்கன்னா படத்தை எதுக்கு பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்துடும். ஸோ அதனால் மறுபடியும் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஆர்வல் கிட்டே இதான் கேட்டுக்கணும். ப்ளஸ் இந்த விஷயத்தை பற்றி கெயின் ஃபேஜே பேசியிருந்தாரு, மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்க்கு அதிகமாகவே டிவி ஸ்பாட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏன் தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி கெயின் ஃபேஜே பேசியிருந்தாரு. ஸோ அதனால் அந்த தப்பை மறுபடியும் தோல் 11க்கு பண்ணிடவே கூடாது. அதுக்கப்புறம் இப்போதைக்கு ரூசர் பிரதர்ஸ் கிட்ட மறுபடியும் ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க, அதில் அவெஞ்சர்ஸ் 5 பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு, அந்த ரூமர் படி அவெஞ்சர்ஸ் 5 இப்போதைக்கு ரூசர் பிரதர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த காரண பேச்சுவார்த்தையில கெயின் ஃபேஜோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே ரூல் மாதிரி போயிட்டு இருக்கு. அதாவது அவெஞ்சர்ஸ் 5 எடுக்க போறாங்க, கண்டிப்பா அந்த படம் வரதான் போகுது. பட் அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுவாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்துச்சு. பிகாஸ் அழகா ஒரு ரெண்டு படத்தை ஆக்கிட்டாங்க ரூசர் பிரதர்ஸ், அவெஞ்சர்ஸ் 3 and 4 ரெண்டு படமே மாஸ்டர் பீஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அவெஞ்சர்ஸ் 5 அவங்கள வச்சுதான் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கெயின் ஃபேஜ் யோசிக்கிறாரு. அவர் யோசிக்கிறதுல தப்பே கிடையாது, நானும் அந்த கூட தான் பண்ணியிருப்பேன். அதனால அவர் முன்னாலே ரூசர் பிரதர்ஸ் கான்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு, எப்படியாச்சும் அவெஞ்சர்ஸ் 5 கூட்டு வந்த உடனே அதுக்கு ரூசர் பிரதர்ஸுமே வர வரம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ரூமர்ஸ் வரும்போது ஸ்ட்ரைட்டா கேட்டிருக்காங்க ரூசர் பிரதர்ஸ் கிட்டே, இந்த மாதிரி நீங்க வருவீங்களா, நீங்க பேச்சுவார்த்தையில் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு ரூசர் பிரதர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை அப்படிதான் ஒன்று கிடையாது, என்ன ரூமர்ஸ் தான் நம்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி மறுத்து இருக்காங்க. கோர்ஸ் எல்லாருமே அதான் பண்ணுவாங்க, ஃபேண்ட் கேஃபர் மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ரூமர்ஸ் தான் தவிர்க்க பார்ப்பாங்க. ஸோ அதே தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. பட் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவெஞ்சர்ஸ் 5 வரதான் போகுது, பட் அதில் யார் டேரக்டராக இருப்பாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு டவுட்ல தான் நிற்கிது. ரூசர் பிரதர்ஸ் ரிட்டர்ன் ஆகினாங்கன்னா கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும். பட் என்ன நடக்க போதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் நினைக்கிங்க இந்த அப்டேட்ஸை பற்றி, இந்த அப்டேட் ஏதோ உங்களுக்கு பிடிச்சிங்கிறத கிளம்பணுங்க. சேனலுக்கு புதுசு வந்தாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சி ஷேர் பண்ணுங்க. சீனஸ்டியோ சரிங்க.